காற்று அழுத்தத்தினுடைய மதிப்பு 10.3 மீட்டர் நீர் அழுத்தம். இப்போ 10.3 மீட்டர் அளவுக்கு நம்ம சோதனையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்ய போகிறோம், ஒரு விஞ்ஞானி, இந்த கண்டுபிடித்த விஞ்ஞானி என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய ஒரு சிறிய கதையை சொல்லி நம்ம இந்த சோதனைக்கு வருவோம். டாரிசல்லின்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வாழ்ந்த நகரத்தினுடைய நகர தந்தை கிராண்ட் டியூக் ஆஃப் டஸ்கினி, அது அவருடைய அரண்மனையில் ஒரு அடி பம்பு இருந்தது, கை பம்பு. நாம் பயன்படுத்துகிறல அந்த கை பம்பு, அந்த கை பம்பு திடீர்னு வேலை செய்யாமல் போச்சு. அதை உடனே அதை வந்து சோதிச்சு பார்க்குறாங்க, இது வேலை செய்யலையே என்ன பண்ணுது, பம்பெல்லாம் அடித்து பார்த்தா சரியாக தான் இருக்குது ஆனால் தண்ணி மேலே வரல, இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்த பெரிய விஞ்ஞானி கலீலியோ, கலீலியோ ரொம்ப வயசான காலத்தில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், அவர்கிட்ட போய் இந்த இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க, இந்த பம்பை ஏதாவது ரிப்பேர் பண்ணி கொடுங்க, தண்ணி மேலே வர வைங்கன்னு. அவர் போய் அவருடைய மாணவர், அவரால் வர முடியல, அவருடைய மாணவர் டாரி செல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அவர் வந்து இதை பார்க்குறாரு, அடித்து பார்த்தா தண்ணி வரல, பம்பெல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்போ தான் அவர் கருத்து, ஒரு கருத்து அவருக்கு தெரிஞ்சது, இந்த தண்ணி ரொம்ப தூரத்துக்கு கீழே இருந்ததுனால தண்ணி மேலே வரல. எவ்வளோ தூரத்துக்கு, 10.3 மீட்டர் உயரத்திற்கு கீழே அந்த மோட்டார் அல்லது அடிவம் இருக்குமானால் நீ எவ்வளோ பெரிய பம்பு இதை வச்சு அடித்தாலும் மோட்டார் வச்சு அடித்தா கூட தண்ணி வராது. அதற்கான காரணத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். 10.3 மீட்டருக்கு நம்ம வந்து நீரை வச்சு சோதனை செய்ய முடியாது இல்லையா, அதனால் இருக்கிறதுலையே ரொம்ப கனமான ஒரு திரவம் எது, பாதரசம். சரியான விடை வந்து எவ்வளவு அதனுடைய மதிப்பு, பாதரசத்தினுடைய அடர்த்தி 13.6 மடங்கு நீரை விட அதிகம். சரியா, அதிகமான திரவம் இந்த அடர்த்தி இருந்தால் அந்த அந்த உயரமானது குறையும். அதுக்காக டாரி சொல்லி செய்த அதே சோதனையை நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரியா, நிறைய இடம் புத்தகத்தெல்லாம் போட்டிருக்கிறோம், நம்ம இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இந்த குழாய் இதுதான் அந்த பாரமானி குழாய், வளிமண்டல காற்றழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி. இது சுமார் 1 மீட்டர் நீளமுள்ள குழாய், ஒரு முனை மூடி இருக்கும், ஒரு முனை திறந்திருக்கும். இங்கே வந்து அதனுடைய ஒரு ஐவரி பாயிண்டர், இல்லையா, இது ஒரு குறிமுள் இருக்குது. இப்போ இது வழியாக தான் நம்ம வந்து என்ன ஊற்றணும், பாதரசத்தை ஊற்றணும். பிடிச்சிக்கோ, இப்போ நம்ம பாதரசம் இங்கே இருக்குது, இந்த பாட்டில் இருக்குது. வந்து பாதரசம் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்க. இப்போ இதை வச்சு ஊற்றுற போகிறேன், முதல்ல இதில் ஊற்றிக்குவோம். இங்கே பாதரசம் இருக்கு சரியா, இப்போ இதில் ஊற்றுறதுக்கு இந்த பாரமானி குழாயில் வந்து பாதரசத்தை நிரப்புவதற்கு இங்கே ஒரு சின்ன ஒரு குழாய் இருக்குது, இந்த பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இந்த சின்ன குழாய், அதுக்கு மேலே எந்த புனலும் எதுவும் மாட்ட முடியாதுல்ல, அதை வச்சுட்றோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புனல், இந்த புனலை இது மேலே வைக்கிறான் ஜட்ஜா. இப்போ நான் வந்து பாதரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறோம், இந்த குழாய் முழுவதும் பாதரசத்தை நிரப்ப போகிறோம். அந்த மாதிரி ஊத்துற பாருங்க, உள்ள வருதா? ஆ, வருது, நல்லா பாரு, பொறுமையாக வருது. மேல் மட்டம் வரைக்கும் முழுமையாக ஊற்றிடுவோம், மேலே வந்தோடனே சொல்லுங்க. வந்துருச்சா, இது பாரு மேலே பாரு, ஆஹா அருமை. இப்போ மேலே இருக்குதாங்க, உள்ளே காற்று குமிழ்கள் இல்லாதவாறு முழுமையாக நிரப்பி விட வேண்டும். டச்சா ரைட், இப்போ இதெல்லாம் தொடச்சுங்க, வந்து உள்ளே என்ன இருக்கக்கூடாது, காற்று கும்பல் இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வந்து தண்ணீரை வந்து மீன் தொட்டில் வச்சு காட்டினேன், ஓரளவுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நின்றுது, இது மாதிரி எவ்வளோ உயரம்னு சொன்னேன், 10.3 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி இது திருப்பி இந்த பாதரசம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே வந்து திருப்பி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஊற்றிடுவோம், ஊற்றியாச்சு. இது பாதரசம் தொட்டினு வச்சுக்கோங்க, மெர்க்குரி ரிசர்வாயர், பாதரச தொட்டி. இதை அப்படி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும், நல்லா மூடிக்கணும் கையால், ஒரு விரலில் அப்படியே தலைகளை திருப்புங்க, தலைகளை திருப்பி இதெல்லாம் வெளியே வருது பாருங்கள், நடந்து இப்போ எங்கே இருக்குது, மேலே பாருங்கள், ஒன்றுமே எல்லாம் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கு. இது அப்படியே என்ன செய்கிறேன், உள்ளே வச்சுட்டு நல்லா இப்போ உள்ளே வச்சுருக்கிறேன், இருக்கா? இப்போ இந்த கீழே மெர் பாதரசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விரலாம் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் மேலே பாருங்கள், மேலே என்னாகும், இப்போ இந்த பபிள்ஸ் இல்லை, இந்த விரல் எடுத்தால் என்ன ஆகும்,
மே குழாயில் இருக்கிற பாதத்தை கீழே இறங்கும். முல்லை முழுமையாக இறங்கிடுமா? கொஞ்சமாக இறங்குன்றீங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த பாருங்க, எல்லாம் எடுத்த உடனே முழுமையாக இறங்கவில்லை. இங்கே இருக்கு பாருங்க, இப்போ இது உள்ள இந்த இடத்துல என்ன இருக்கும்? உள்ளே இருப்பது முற்றிலுமான வெற்றிடம். இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இதுதான் டாரிசெல்லி, டாரிசெல்லி வேக்குவம், டாரிசெல்லி வெற்றிடம் என்று சொல்கின்றோம். இந்த பூமியில் எந்த இடத்துலையுமே வெற்றிடத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த ஒரு இடம் தான் வெற்றிடம், சரியா? பாருங்க, இந்த முனை கீழ் முனை பாதரசோட உள்ள இருக்கு, அமைங்க இருக்கு. மேல் முனை இந்த அளவுக்கு இருக்கு வந்து. இப்போ நீங்கள் அளக்கலாம், இதுல இருந்து அந்த சுழி இருக்கு பார்த்தீங்களா, ஜீரோ, அதை நேரம் வச்சுக்கணும். கரெக்ட், எவ்வளோ இருக்கு? 74 சென்டிமீட்டர் இருக்கு. எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா இல்லையா? இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, சும்மா வந்து பாருங்க. இப்போ உங்களை இப்படின்னு பாரு, இந்த பக்கம் வா, கேமரா மறைக்காம பாரு. ஆ, இங்கே பாரு, இங்கே பாரு. இந்த நேரத்துக்கு நேரம் என்ன ரீடிங் இருக்கு? 74, 74 சென்டிமீட்டர் இருக்கு. உட்காந்துங்க. 74 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம். சிட்ல பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்று அழுத்தத்தினுடைய மதிப்பு 74 சென்டிமீட்டர் பாதரசம்னு சொல்லணும். இதே இதை தண்ணியில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம் நீங்களே அளந்து பாருங்கள் வந்துட்டு, சரியா? இப்போ இந்த பாதரச குழாய் இப்படி சாய்க்கிறேன், அப்போ இந்த உயரம் எவ்வளோ இருக்கும்? இந்த இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? அதே தான் இருக்குங்க பாருங்க. என்ன எவ்வளோ சாய்ச்சாலும் சரி, மேலே போகுது பாருங்க, இங்கே பாருங்கள், முழுமையாக வந்துடுது. இப்போ இதிலேருந்து இந்த பாதரசம் இருக்கக்கூடிய மட்டம் வரைக்கும் உள்ள தொலைவு 74, அதே மதிப்பு மாறாது. இதை சாய்ச்சாலோ திருப்பினாலோ மாறாது வந்து. இப்போ நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ உயரத்துக்கு அது நிற்குது? ஏன் மொத்தமாக கீழே கொட்டலை? தாங்க பிடிக்குது, அவ்வளோதான் வந்து. அதாவது இந்த பாதரசத்தை தொட்டியில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மட்டத்தை பாருங்க. இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், தலை இருக்கு, எல்லாமே இருக்கிறோம், இந்த தண்ணி இருக்கு, இது எல்லா உட்காந்துக்கோ, எல்லாவற்றுக்கும் மேலாக மொத்தமான 400-500 கிலோமீட்டர் உயரம் இருக்கக்கூடிய காற்றினுடைய எடை செயல்படுகிறது. 1 சதுர மீட்டரில் எவ்வளவு எடை இருக்குமோ அதுதான் காற்றழுத்தத்தினுடைய அழுத்தம், காற்றினுடைய அழுத்தம். அது எவ்வளோ அந்த மாதிரி நீர் வைத்து அளக்கலாம், பாதரசத்தை வைத்து அளக்கலாம் வந்து. இப்போ இங்கே இருக்கு, இங்கே செயல்படக்கூடிய விசையானது எவ்வளோ சொன்னால் எவ்வளோ விசையோ, அதே மாதிரி இந்த எடை பாதரசத்தினுடைய குழாயில் இருக்கக்கூடிய பாதரசத்தின் எடையும் காற்று அழுத்தத்தினுடைய விசையும் சமமாக இருக்கும், ரெண்டும் சமமாக இருக்கும். இது எந்த எந்த விதிப்படியாக இருக்கும்? இது வந்து பாஸ்கல் விதியின் அடிப்படையில், பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இதனுடைய மொத்த எடையும் காற்று மண்டலத்தினுடைய இருக்கக்கூடிய விசையும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் என்ன என்ன பாரம் மானியது, என்ன பாரம், இந்த இந்த பாரமானிக்கு என்ன பேர்? சரியான உடைய, இது வந்து டாரிசெல்லி கண்டுபிடிச்சதுனால டாரிசெல்லி பாரமானி என்று அழைக்கப்படுகிறது. இது மாதிரி நிறைய அனிராய்டு பாரமானி, 14 பாரமானியெல்லாம் நீ நிறைய படிச்சிருக்கீங்க, சரியா? இப்போ வந்து பாரமானியுடைய பயன் என்ன பயன்? காற்று அழுத்தத்தை வளிமண்டல காற்று அழுத்தி அழைக்கக்கூடிய கருவி அப்படின்னா. நம்ம இப்படி கேள்வி கேட்போம், இப்போ நம்ம வந்து டாரிசெல்லி கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த பம்ப்பு. இப்போ நம்ம வந்து கிணத்துல தண்ணி இறக்க மோட்டார் வச்சுருக்குறோம், மோட்டார் இருக்கிற உயரத்தில் இருக்கும் தண்ணி, கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியுடைய உயரம் 10.3 மீட்டருக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா தண்ணி எந்த அளவுக்கு மேலே வராது. என்ன காரணம்? காற்றினுடைய அழுத்தம் நீர் அழுத்தத்தை பொறுத்த அளவில் 10.3 மீட்டர் வரைக்கும் தான் இழுக்கும், அதுக்கு மேலே அதால் இழுக்க முடியாது. இதுதான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய பயன்பாடு, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் அந்த மோட்டார் பெட்டை அப்படி கீழே இறக்குவாங்க, இன்னும் கிணத்துல கீழே கொண்டு வைப்பாங்க. ஏன்? மோட்டார் பெட்டுக்கும் அந்த தண்ணீருடைய மட்டத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ இருக்கணும்?